Hello students, welcome to Maths for TN YouTube channel. இந்த வீடியோல 10th standard maths பத்தி பார்க்க போறோம். அதுல 5th chapter coordinate geometry பத்தி பார்க்க போறோம். இந்த வீடியோல exercise 5.1 ல உள்ள first sum ஓட second subdivision தான் students பார்க்க போறோம். இப்போ வாங்க question என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Find the area of the triangle formed by the points -10, -4, -8, -1 and -3, -5. இந்த வீடியோல இந்த சம டீடைலா தான் ஸ்டூடண்ட்ஸ் பார்க்க போறோம். சோ क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்க, இந்த 3 பாயிண்ட்ஸ் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. அந்த ட்ரையாங்கிளோட ஏரியாவை தான் ஸ்டூடண்ட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. சோ ஜஸ்ட் ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ரஃப்பா கிராஃப்ல பிளாட் பண்ணிக்கணும் ஸ்டூடண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -10, -4. சோ x ஆக்சஸ்ல -10 னா இந்த பிளேஸ் வரும், y ஆக்சஸ்ல -4 னா இங்க வரும். ஸோ இந்த பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட் -8, -1. ஸோ -8னா இங்கே இருக்கும் எக்ஸ் ஆக்சஸில், ஒய் ஆக்சஸில் -1னா இங்கே இருக்கும். ஸோ -8, -1னா இங்கே வரும். நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் -3, -5. எக்ஸ் ஆக்சஸில் -3 இங்கே இருக்கும், ஒய் ஆக்சஸில் -5 இங்கே வரும். ஸோ இந்த பாயிண்ட், ஸோ பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணுறோம். ஆன்டி கிளாக் வைஸில் தான் ட்ரையாங்கிளோட வர்டிசஸ் எழுதணும். ஸோ நான் இந்த வர்டிஸை ஏன்னு எடுத்துக்கிறேன், இந்த வர்டிஸை பி எடுத்துக்கிறேன், இந்த வர்டிஸை சின்னு எடுத்துக்கிறேன். இது -3, -5 இந்த பாயிண்ட், பி -8, -1, சி இந்த பாயிண்ட் -10, -4. நீங்கள் இதில் நம்பர்ஸ் எழுதி பிளாட் பண்ணால் இன்னும் டைம் ஆகும் ஸ்டூடெண்ட். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு ஜஸ்ட்டு இந்த இடத்துல அப்ராக்சிமேட்டாக இருக்கும்னு எடுத்துருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் இந்த வர்டிஸை ஏன் எடுக்கணும் இல்லை ஸ்ட்ரென்த்ஸ், எதை வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் கிளாக் வைஸில் எடுக்கணும், அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்ஸ். இது உங்கள் சாய்ஸ் தான். இந்த வர்டிசஸில் எதை வேணாலும் ஏபிசின்னு நீங்கள் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம், ஆனால் ஆர்டராக இருக்கணும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கணும், அவ்வளோதான் ஸ்ட்ரென்த்ஸ். ஆர்டர்ஸ் உங்களுக்கு ஏரியா நெகட்டிவில் வரும். ஸோ இப்போ இந்த ட்ரையாங்கிளோட வர்டிசஸ் எழுதுறோம். லெட் த vertices of triangle BA அங்கே -3, -5 -3, -5 B -8, -1 and C -10, -4. ஸோ இந்த பாயிண்ட் x1 y1, இந்த பாயிண்ட் x2 y2, இந்த பாயிண்ட் x3 y3. ட்ரையாங்கிளோட ஏரியா தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ ஃபார்முலா எழுதுறோம். த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு x1 y2. த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மட்டும் எழுதினா போதும் ஸ்ட்ரென்த்ஸ், ரிமைனிங் பாயிண்ட்ஸ்லாம் அப்படியே எழுதிக்கலாம். நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸ்ட்ரென்த்ஸ், எப்படி ஈஸியாக ஃபார்முலாவை மெமரைஸ் பண்ணாமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலான்னு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ரென்த்ஸ், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ x1 y2 + x2 y3 + x3 y1 மைனஸ் இந்த செகண்ட் டேர்மில் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிவர்ஸில் வரும் ஸ்ட்ரென்த்ஸ். x2 y1 + x3 y2 + x1 y3 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஜஸ்ட் அப்படியே பாருங்க, இங்க x3 y1 இருக்கு பாருங்க, இங்க x1 y3, அப்படியே ரிவர்ஸ் ஆகி வருது பாருங்க. இப்போ ஃபார்முலால இந்த வேல்யூஸ் எடுத்து சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதுதான் ஸ்ட்ரென்த்ஸ். அவங்க கொடுத்துருக்க கிவன் பாயிண்ட்ஸ கிராஃப்ல பிளாட் பண்ணிக்கணும். அப்பதான் அவங்க கொடுத்துருக்கிறது ஆர்டரா இருக்கா என்னன்னு தெரியும். ஸோ அது மாதிரி பிளாட் பண்ணும்போது பாருங்க, வர்டிசஸே சேஞ்ச் ஆகுது பாருங்க, அவங்க கொடுத்துருக்க ஆர்டர்ல இருந்து அப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஸோ எப்பயுமே ட்ரையாங்கிளோட ஏரியான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கிராஃப்ல பாயிண்ட்ஸ் பிளாட் பண்ணுங்க ஸ்ட்ரென்த்ஸ். இன்னொருத்தர பாயிண்ட்ஸ் எழுதிக்கிறேன். ஏ -3, -5, பி -8, -1, சி -10, -4. இந்த பாயிண்ட் x1 y1, இந்த பாயிண்ட் x2 y2, இந்த பாயிண்ட் x3
by 3. So, இப்ப formula ல substitute பண்றோம் equal to half into x1 y2. x1 minus 3, y2 minus 1. So, minus 3 into minus 1 plus x2 y3 minus 8 minus 4. Minus 8 to minus 4 plus x3 y1 minus 10 into minus 5. Minus 10 into minus 5. எல்லாமே ஆட் பண்ணோம். நெக்ஸ்ட் மைனஸ் எக்ஸ் டூ ஒய் ஒன் மைனஸ் 8 இன்டு மைனஸ் 5. மைனஸ் 8 டு மைனஸ் 5 பிளஸ் எக்ஸ் த்ரீ ஒய் டூ மைனஸ் 10 இன்டு மைனஸ் 1. மைனஸ் 10 இன்டு மைனஸ் 1 பிளஸ் எக்ஸ் ஒன் ஒய் த்ரீ மைனஸ் 3 இன்டு மைனஸ் 4. மைனஸ் 3 இன்டு மைனஸ் 4. ஹாஃப் அப்படியே இருக்கு. மைனஸ் த்ரீ இன்டு மைனஸ் ஒன் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் த்ரீ. மைனஸ் எயிட் இன்டு மைனஸ் ஃபோர் மல்டிப்ளை பண்ணா 32 பிளஸ் 32. மைனஸ் 10 இன்டு மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 50. மைனஸ் இப்ப இங்க மல்டிப்ளை பண்றோம் செகண்ட் டேர்ம், சோ அதுக்காக ஒரு ப்ராக்கெட் போட்டுக்கிறோம். இருக்க எல்லா டேர்ம்ஸையும் சப்ராக்ட் பண்ணும். மைனஸ் 8 இன்டு மைனஸ் 5 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 40. மைனஸ் 10 இன்டு மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 10. மைனஸ் 3 இன்டு மைனஸ் 4 மல்டிப்ளை பண்ணா பிளஸ் 12. இந்த ஹாஃப் அப்படியே இருக்கு. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கிறோம். 0, 0 பிளஸ் 2, 2, 2 பிளஸ் 3, 5. 10th பிளேஸ்ல இருக்க நம்பர் ஆட் பண்றோம். 5, 5 பிளஸ் 3, 8. ஸோ 85. இங்க நடுவுல மைனஸ் சிம்பிள் இருக்கு. இப்ப இந்த டேர்ம்ஸ் ஆட் பண்றோம். 2 பிளஸ் 0, 2 இங்கேயும் 0 தான் இருக்கு. ஸோ ஆட் பண்ணா 2. 10th பிளேஸ்ல இருக்க நம்பர் ஆட் பண்றோம். 1 பிளஸ் 1, 2. 2 பிளஸ் 4, 6. ஸோ 62 ஈக்குவல் டு ஹாஃப் இன்டு. இப்போ சப்ராக்ட் பண்றோம். சிம்பிள் சப்ராக்ஷன்னா இங்கே பண்ணிக்கிறோம். 5 லேருந்து 2 சப்ராக்ட் பண்ணா 3. 8 லேருந்து 6 சப்ராக்ட் பண்ணா 2. ஸோ 23. இப்போ 2 ஆல சிம்பிளிஃபை பண்றோம். 11 2 சார் 22, ரிமைனிங் 1 வரும், டிவைட் ஆகாது. ஸோ டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணுறோம். டெசிமல் பாயிண்ட் ஆட் பண்ணால் பின்னாடி ஒரு 0 எழுதிக்கலாம். ஸோ 10, 5 டைம்ஸ் டிவைட் ஆகும். 5 2 சார் 10. ஸோ 11.5 ஈக்குவல் டு 11.5 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ லாஸ்டாக ஆன்சர் எடுத்துடுறோம். தேர் ஃபோர் த ஏரியா ஆஃப் triangle ABC equal to 11.5 square units. Understood students? இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க, டவுட் இருந்தால் கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.